என்ன சொல்றது? நான் தான் முடிவு சொல்லணும். ஏங்க நாளைக்கு எங்க அண்ணன் வந்து பொண்ணு கேட்டா மாட்டேன்னு சொல்லுவீங்களா என்ன? அண்ணே நீ நாளைக்கே வந்து கோயில வச்சு தாலியை கட்டி கூட்டிட்டு போனே, ஓ இஷ்டம் தான். அப்பா என்ன இதெல்லாம்? கீழே விழுந்துட்டோமா அல்லாட்டி. நான் அதை கேக்கல, யாருக்கு கல்யாணம்? ஏண்டி உனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்தா இப்படிதான் சுத்திக்கிட்டு திரிவியா? இல்ல பார், நாளைக்கு உனக்கும் என் அண்ணா ஆண்டி அப்பமாக ஆவடைய படுக்கும் நிச்சயம். அடி நீங்க நினைக்கிற எதுவும் இங்க நடக்கல. இன்னைக்கு ஒருத்தனோட பேசிட்டு இருந்தேன் தானே அப்படி சொல்றீங்க? அவன் வேற யாரும் இல்ல, ஸ்கூல்ல என் கூட படிச்ச என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது இப்பதான் எங்களுக்கே தெரிஞ்சது. அவன் வேற எங்கேயும் இல்ல, நம்ம வீட்டு மேலதான் இருக்கான். ஓ, குடியிருந்துட்டே குடிய கெடுத்துருக்கானா? கூப்பிட அவன. என்னங்க என்ன பேசுறீங்க? வீராங்கண்ண, இந்த இடத்துலயாவது நான் பேசுறேன். அவன் மூஞ்சிய பார்த்த உடனே நமக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அத மனசுல வச்சுக்கிட்டே பேசுங்க. அப்பா இவர்தான் அந்த கேசவன். என்னாச்சு ஆண்டி அங்கிள்? இந்த கெட்டப்பெல்லாம் நான் பல பேர்ட்ட பார்த்தவன். ஆண்டி என்ன ஞாபகம் இல்லையா? உங்களுக்கு கல்கோனா ரொம்ப பிடிக்கும் இல்ல? நான் சின்ன வயசா இருக்கும் போது கேசவா கல்கோனா வாங்கிட்டு வா, கேசவா கல்கோனா வாங்கிட்டு வானே என்ன அடிக்கடி கடைக்கெல்லாம் அனுப்புவீங்கல்ல, ஆறம் போது கடன் கூட வச்சுட்டு வந்துட்டீங்க. அங்கிள் உங்களுக்கு இஞ்சி மரப்பானா ரொம்ப பிடிக்கும்ல, நீங்களும் 13 ரூபா கடன் வச்சுட்டு வந்துட்டீங்க. உங்க ரெண்டு பேத்து கடனையும் நான் தான் அடைச்சேன். இதோ உங்களுக்கு இஞ்சி மரப்பா பிடிக்கும் கல்கோனா பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நான் வருதுப்பா. காதலுக்கு நான் ஒன்றும் எதிரி இல்லைப்பா. என் பொண்ணை கட்டி வைக்க எனக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு. என் பொண்ணுக்கு வரதாச்சனைன்னு ஒன்றும் தர மாட்டேன். ஐயோ, அந்த கர்மத்தை நானே வாங்க மாட்டேனே. ஆனால் நான் வாங்குவேனே. என் பொண்ணுக்கு நகையை போட்டு நீங்கள் தான் கட்டிட்டு போகணும். முழு கல்யாண செலவை மாப்பிள்ள தான் ஏற்றுக்கணும். வர்றதுல ஏற்றுக்க போகிறோம் அவ்வளோதானே. எங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, அதனால் ஆளுக்கு 2 லட்சம் ரூபா பேங்கில் பணம் போடணும். பின்னால் உதவுற மாதிரி. பின்னாலனா பயில்ஸ் வரும்போதா அங்கிள்? என் பொண்ணுக்கு சமைக்க தெரியாது, நீ தான் சமைச்சு போடணும். ஆனால் நல்லா படிக்க வச்சுருக்கேன், அதுக்கான செலவு 430,000 நீ கொடுத்துடணும். செலவை நோட்டு போட்டு கணக்கு எழுதி வச்சுருக்கீங்களா அங்கிள்? சூப்பர் அங்கிள். இதுக்கெல்லாம் ஓகேண்ணா, 50 ரூபா அக்ரிமெண்ட் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு தான் கல்யாணம் பண்ணுவோம். சம்மதமா? அப்பா என்னப்பா இதெல்லாம்? எப்படியும் எனக்கு லாபம் தான் மாமா. எப்படி? மித்ராவை ஒப்பிடும் போது. பொண்ணை பார்த்தா எங்களுக்கு ஓகே, ஆனா உங்க அப்பா அம்மாவுக்கு என் பொண்ணை பிடிக்கணும்ல? ஆமா, உங்க அப்பா அம்மாவை வர சொல்லு, பேசுவோம்.